ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத்குரோ பகவதோ ஸ்ரீதேகி சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி ஆஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவிலா சத்வாந்த திக்மாம் சுஜாலே நிரவதி கருணாப்தௌ வேத சூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. பொது ஸ்ரீ தேசிக திவ்ய சஹஸ்ரநாமத்திலே சரம ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை பற்றி சுவாமி தேசிகன் சாதித்த விஷயங்களை திருநாமமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலே சர்மஸ்லோக அர்த்தத்தை சுவாமி தேசிகன் அந்த சர்மஸ்லோக அதிகாரத்திலே சாதிச்சிருக்க அதிலிருந்து உள்ள விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்றைய திருநாமம் சர்மஸ்லோக நிகில தர்மத்யாக ஷடர்த்த வித்து என்பதாக. இது 990வது திருநாமம். சரம ஸ்லோகத்தில் சொன்ன சர்வதர்ம தியாகத்துக்கு 6 கருத்துக்களை அறிந்தவர் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். ஸ்ரீ கிருஷ்ணன் பகவத்கீதையிலே அருளின சர்மஸ்லோகத்துல சர்வதர்மான் பரித்தெஜ்ய மாமேகம் சரணம் விரஜ என்று இருக்கு, விதியாக இருக்கு. எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு என்னை சரணடை அப்படின்னு விதியாக இருக்கு. அதுல எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத பத்தி முன்னாடியே கொஞ்சம் ஆராய்ஞ்சு சுவாமி தேசிகன் சொல்லி இருக்கிறதெல்லாம் பார்த்திருக்கோம். நாம் இப்படி அர்த்தம் சொல்லலாமா, அப்படி அர்த்தம் சொல்லலாமா அப்படி பலபடியாக ஆராய்ஞ்சிருக்க இப்ப கடைசியாக சுவாமி வந்து சர்வதர்ம தியாகம், எல்லா தர்மத்தையும் விடணும் அப்படிங்கறதுக்கு 6 தாத்பரியம் சொல்லியிருக்க, 6 அர்த்தம் சாதிச்சிருக்க. சுவாமி தேசிகன் அதை சொன்னபடினாலே இந்த திருநாமம் 6 அர்த்தத்தை அறிந்து நமக்கு அறிவித்தவர் அப்படின்னு. இந்த 6 அர்த்தங்களும் சம்பிரதாய சித்தங்களான அர்த்தங்கள், இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சுவாமி தேசிகனே கற்பனை பண்ணி சொன்ன அர்த்தம் இல்ல. ஆச்சாரிய உபதேசத்தினாலே அவருக்கு கிடைச்ச 6 அர்த்தங்கள் அது சொல்ல போறார். இந்த 6 அர்த்தங்களை சொல்றதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் இப்ப ஞாபகம் வச்சுக்கணும். சர்வதர்மான் பரித்தெஜ்ய அப்படின்னு சொல்லச்ச அனுவாத பட்சம் விதி பட்சம் ரெண்டு இருக்கு. இது அனுவாதம், அதாவது எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு இருக்கும் நீ மாமேகம் சரணம் விரத, என்னை சரணாகிதி பண்ணு அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த வாக்கியத்துல எல்லா தர்மத்தையும் விடணும்னு சொல்லல, நீ ஏற்கனவே விட்டுட்டு இருக்க, விட்டுட்டு இருக்கக்கூடிய நீ என்னை சரணாகிதி பண்ணு அப்படிங்கறத விதிக்கிறது, சரணாகதியை விதிக்கிறது அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கு. விதி பட்சம் ஒன்னு இருக்கு, எல்லா தர்மத்தையும் விட்டுவிடு, விட்டுட்டு என்னை சரணாகிதி பண்ணு அப்படின்னு எல்லா தர்மத்தையும் விட்டுவிடு நமக்கு ஆஜ்ஞையா கட்டளையாக சொல்றது அப்படின்னு அர்த்தம் சொல்றது உண்டு. ரெண்டு பட்சம் உண்டு. அது சுவாமி தேசிகனே முன்னாடி சொல்லி இருக்கிறத நாம் பூர்வமே பார்த்திருக்கோம். அதுல இப்ப சொல்ல போற 6 அர்த்தத்துல முதல் அர்த்தம்ங்கிறது அனுவாத பட்சத்துல, அடுத்த 5 அர்த்தம் அப்படிங்கிறது விதி பட்சத்துல அப்படின்னு வரப்போகுது. அனுவாத பட்சத்தை காட்டிலும் விதி பட்சம் நிறைய பேர் உகந்திருக்காள் என்பதாக தெரியுது. இப்போ இந்த 6 அர்த்தத்தை ஒன்னு ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல அனுவாத பட்சத்துல என்ன அர்த்தம்னு கேட்டா, சர்வதர்மான் பரித்தெஜ்ய, எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு இருக்கும் நீ, பரித்தெஜ்யோட கூட வர்த்தமானஹான்னு சேர்த்துக்கணும், எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு இருக்கும் நீ அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்துல அப்படின்னா வரும் இந்த வர்த்தமானஹா அப்படின்னு சேர்த்துக்க முடியாது. உதாரணமாக
புக்துவா சாந்திராயணம் சரியது. இதெல்லாம் சாப்பிட சிலதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டுட்டு சாந்திராயணம் விரதம் செய்யணும் அப்படின்னு இருக்கு. சாப்பிட்டுட்டுனா சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம், அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறவன் என்ன பண்ணணும் கேட்டா சாந்திராயணம் பண்ணணும். சாந்திராயணம்னு விரதம் பிராயசித்தம். அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறவன் அப்படிங்கிறதுக்கு புக்துவா அப்படின்னு சொல்றா. சாப்பிட்டுட்டு சாந்திராயணம் பண்ணு. எதுவே இதெல்லாம் இந்த நிஷித்தமானதெல்லாம் வெங்காயம் முதலானதெல்லாம் சாப்பிடக்கூடாது, மாம்சம் முதலானதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டுட்டு சாந்திராயணம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னா. இப்ப சாப்பிடுன்னு அர்த்தம் இல்ல, சாப்பிட்டுட்டேன்னா சாந்திராயணம் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ரீதியில இந்த இடத்துல பக்தி யோகம், அதாவது இந்த இடத்துல சர்வ தர்மங்களையும் விட்டுட்டு இருக்கக்கூடிய நீ இந்த இதை பண்ணு. இங்க நிஷேதம் கிடையாது, சர்வ தர்மங்களையும் விட்டுட்டு இருக்கக்கூடிய நீ சரணாகதி பண்ணு அப்படின்னு சொல்றது. இது வந்து ஆசி சல்லா எல்லா தர்மம் சர்வ தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க லோகத்தில் இருக்க மொத்த தர்மங்களையும் எடுக்கக்கூடாது, பக்தி யோகம் முதலான தர்மங்களை எடுத்துக்கணும் அப்படின்னு முதல்ல பார்த்தோம். ஏன்னா இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் வந்து சில தர்மங்களை உபதேசம் பண்ணிருக்கான், கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் ஆகிய தர்மங்களை. அந்த தர்மங்களை எல்லாம் செய்ய முடியாமல் அதெல்லாம் விட்டுட்டு இருக்கக்கூடியதை சரணாகதி பண்ணு அப்படின்னு அர்த்தம். இதனால என்ன ஆச்சு கேட்டா, சரணாகதிக்கான தகுதி இருக்கக்கூடியதை சரணாகதி பண்ணு அப்படின்னு அர்த்தமாச்சு. சரணாகதிக்கான தகுதி என்ன அப்படின்னு கேட்டா அசக்தி தான் தகுதி, மற்ற தர்மங்களை எல்லாம் செய்யறதுக்கு முடியாமல் இருக்கக்கூடியவன் அப்படிங்கறதா இதுக்கு தகுதி. அசக்த அதிகாரித்துவம் அப்படின்னு சொல்ற, பக்தி யோகமோ கர்மயோகமோ செய்யறதுக்கு சக்தி இல்லாமல் யார் இருக்கானோ அவன் சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சொன்னதாச்சு. அதனால இந்த தகுதியை சொல்லக்கூடியதாக இந்த சர்வதர்மான் பரித்தேஜ அப்படிங்கிற பதம் வந்திருக்கு. இந்த எல்லா தர்மங்களையும் செய்ய முடியாமல் அசக்தினால விட்டுட்டு இருப்பவன் சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இப்ப விட்டுட்டும் புதுசா விட சொல்லல, ஏன்னா அதிகாரங்கிறது முன்னாடி வந்திருக்கும், தகுதிங்கிறது முதல்ல வந்திருக்கும். தகுதி வந்தப்புறம் என்ன செய்யலாம்னா உபாயம் செய்யலாம். அதனால அந்த ரீதியில இது முதல் அர்த்தம். பக்தி யோகம் முதலியவற்றில் ஆசையை விட்டு இருக்கும் நீ, பக்தி யோகம் முதல்ல செய்யறதுக்கு ஆசை கிடையாது, அதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கறத முதலே வந்து நன்னா தெரிஞ்சின்றவன் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம், சகல உபாயங்களையும் கைவிட்டுட்டு எல்லா தர்மங்களையும் கைவிட்டுட்டான், ஒண்ணும் செய்ய முடியல, அவற்றை செய்யக்கூடிய யோகியதை தனக்கு இல்லை அப்படிங்கறத புரிஞ்சின்றவன் அந்த அந்த ஒரு எண்ணத்தோடு கூட இருந்துட்டு சரணாகதி பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சர்வதர்மான் பரித்தேஜ்ய அப்படின்னா எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு அப்படின்னு சொல்றதுக்கு இங்க என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டா, எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு என்ன பண்ணலாம், வேற கதி இல்லையே, நமக்கு எல்லாம் விட வேண்டியது இருக்கு, நம்மளால செய்ய முடியல, இப்படி விட்டுட்டு வேற கதி இல்லாமல் இருக்கக்கூடிய நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாமேகம் சரணம் வருக அப்படின்னு சொல்றது. இப்ப இதுல என்ன கேட்டான்னா, சரணாகதியில கார்பண்யம் அப்படின்னு ஒரு அங்கம் இருக்கு. கார்பண்யம்னா ஆக்கிஞ்சன்ய அனுசந்தானம் அப்படின்னு சொல்றா. எனக்கு எதுவுமே இல்லை, கைமுதல் எதுவும் இல்லை, கர்மயோகம் ஞான யோகங்கள்லாம் செய்யறதுக்கான சக்தி எதுவும் இல்லை அப்படின்னு, தன்கிட்ட எதுவும் இல்லை அப்படிங்கறது அனுசந்தானம் பண்ணும், அதை நினைச்சு பார்க்கணும். அந்த நினைச்சு பார்த்து சரணாகதி பண்ணணும். அதான் ஊரிலேயும் காணி இல்லை, உருவ மற்றொரு இல்லைன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி இதெல்லாம் இல்லை அப்படிங்கறத நினைச்சு பார்த்துட்டு சரணாகதி பண்ணணும். அதான் சரணாகதியினுடைய ஆறு அங்கத்துல கார்பண்யம் அப்படின்னு ஒரு அங்கம் இருக்கு. இந்த கார்பண்யமாவது ஆக்கிஞ்சன்ய அனுசந்தானம், ஆக்கிஞ்சன்ய அனுசந்தானமாவது எல்லா மற்ற தர்மங்களை எல்லாம் மற்ற உபாயங்களை எல்லாம் செய்ய முடியாமல் அதையெல்லாம் விட்டுட்டு இருக்கேன், கைவிட்டு இருக்கேன் நான், அது செய்யறதுக்கான யோகியதை இல்லாமல் இருக்கேன், வேற கதி இல்லாமல் இருக்கேன் நான் அப்படின்னு இந்த ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதித்துவம் இதுதான் கற்பனை அப்படின்னு அதை அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கறது சரணாகதிக்கு அங்கம். அதை தான் இங்க சொல்றான் கிருஷ்ணன், சர்வ தர்மான் பரித்தேஜ்ய அப்படின்னு, எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு அப்படின்னு. இந்த இடத்துல எல்லா தர்மத்தையும் விட்டுட்டுன்னு சொன்னது தான் வெறும் விடுறது மாத்திரம் இல்ல, விட்டுட்டு அதே அதே அந்த அனுசந்தானத்தை வைத்துக் கொண்டு அப்படிங்கிற வரைக்கும் இதுக்கு அர்த்தம். லோகத்துல அந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம விவகாரம் பண்றது உண்டு. என்ன ஒண்ணும், அதாவது அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அததான் விட்டுட்டியா விட்டுட்டியா, வீடு மீன் முற்றவும் வீடு செய்யுதுன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி, வீடு மீன் முற்றவும் அப்புறம் எல்லாத்தையும் விட்டுடுங்கோ அப்படின்னார், அப்புறம் வீடு செய்யுது அப்படின்னார்.
விட்ட பின்பு அப்படின்னு அர்த்தம். வீடு உன் முற்றுவோம் தான் சொல்லிட்டேன் முதல்ல, அப்புறம் மறுபடியும் வீடு செய்து இருக்கா சொல்லணும், எல்லாத்தையும் விட்டுட வேணும்னு சொல்லியாச்சு. அப்புறம் விட்ட பின்பு மறுபடியும் எதுக்கு திருப்பி சொல்லணும் அப்படின்னா அந்த அனுசந்தானம். விட்ட பின்பு அப்படிங்கறத நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற அனுசந்தானத்தோடு கூட உன் உயிர் வீட்டுடைய ஆண்டை வீடு செய்யல, அந்த ஆத்மீன் அனுசந்தானத்தோடு கூட உங்க ஆத்மாவை பகவானிடம் சமர்ப்பியுங்கள் அப்படின்னு சொல்ற அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அந்த பாசத்தை பொதுவாக வேற தாற்பயமும் சொல்றது, விபீஷன் சரணாகிதி பண்ணும்போது அந்த பாசத்துக்கு வேற தாற்பயம் சொல்றது உண்டு. வீடு செய்துன்னு ஏன் சொன்னார்னா அது விடுறது கஷ்டம், அதனால அது விட்டுட்டியாங்கிறது திருப்பி ஒரு தரம் அவர் உறுதிக்காக கேட்டு சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றது உண்டு. விபீஷன் சரணாகிதி பண்ணும்போது மொத்த ஆசிஞ்சன் எல்லாத்தையும் விட்டுட்டேங்க, பரித்தெக்டா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச பவத்கதமே ராஜ்யம் ஜீவிதஞ்ச சுகானிச்ச அப்படின்னு நான் பரித்தெக்டா மயா லங்கா, நான் லங்கை எல்லாம் நான் விட்டுட்டேன், இங்க பரித்தெஜியா வரும் போது அது மாதிரி அங்கேயும் பரித்தெக்டான்னு வந்திருக்கு வருவோம், நான் லங்கையை நன்னா விட்டுட்டேன், விட்டுட்டேன்னா வெறும தியாகம் இல்ல பரித்தியாகம், நான் சர்வமுகமாக விட்டுட்டேன் லங்கையில, லங்கையில விட்டுட்டேன்னா லங்கை என் ஊர்னு கூட நான் சொல்லிக்க போறதில்லை. இன்மை சில பேர் ஊர் பேர் சேர்த்து போட்டு அழியோ அந்த மாதிரி லங்கா விபீஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்ல மறுபடியும் பெருமாள் வந்து விபீஷனை பார்த்து நீ லங்கைக்கே போயிரு நான் வரேன்னு என் தலையில மறுபடியும் லங்கையை கட்டாதுவோ நான் ஒன்னா விட்டுட்டேன், லங்கையில என்ன இருக்கு எனக்கு அப்படின்னா ஒண்ணும் இல்லாதபடி எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது லங்கையை விட்டுட்டு வந்துட்டான் விபீஷன் பெருமாள் கிட்ட வந்துட்டான், அந்த பிறகு இங்க லங்கையில ஒரு ஆம் இருக்கு எனக்கு அந்த ஆத்த பூட்டிட்டு வந்திருக்கேன் என்ன ஆச்சோ அப்படின்னு கவலை எல்லாம் கிடையாது. அவன் விட்டுட்டான்னா மொத்தத்தையும் விட்டுட்டான், அந்த கிரகத்தையும் விட்டுட்டான், அவனுடைய ஐஸ்வர்யத்தையும் விட்டுட்டான், அவனுடைய உற்றார்கள் உறவினர்கள் யார் இருக்காலும் எல்லாரையும் விட்டுட்டான். பரித்தெக்டா மயா லங்கா மித்ராணிக்க மித்திரர்களையும் விட்டுட்டேன் அப்படிங்களான். ரொம்ப ரொம்ப வேண்டியவர்கள் இவனுக்கு, ஹிதத்தை செய்யக்கூடியவர்கள், ஆபத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவர்கள் இவனுடைய மித்திரர்கள் பல பேர் லங்கையில் இருக்கா, ஆனா அவர்களையும் விட்டுட்டான். மித்திரர்களையெல்லாம் விடக்கூடாதுன்னு இருக்கு பொதுவாக, ஆனா இப்ப வந்து பகவான் கிட்ட சரணாகிதி பண்றதுக்காக அவர்களையும் விட்டுட்டான். ஆபத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு மித்திர சம்பிராப்தி அப்படின்னு வேணுமோ இல்லையோ, மித்திர சம்பிராப்திங்கிறது பஞ்சதந்திரத்துல ஒரு தந்திரம், அதனால மித்திரர்களை சேர்த்து வச்சுக்கணும் அது நல்லது. ஆனா நான் விட்டுட்டேன்ங்கிறார். தனானிக்க அந்த மாதிரி தனத்தையும் விட்டுட்டேன், ஏதோ லங்கையில கொஞ்சம் பைசா எடுத்து வச்சு லாக்கர்ல பூட்டி வச்சுட்டு வந்து எப்பாவது போகும்போது உபயோகப்படும் பாத்துக்கலாம் அப்படின்னு பண்ணல, ஒண்ணும் வேண்டாம் அந்த சம்பந்தமே வேண்டாம். ஆபதத்தே தனம் ரக்ஷேத்துன்னு சாஸ்திரம், ஆபத்துக்காக தனத்தை பூட்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரமே. அப்படி ஏதாவது பூட்டி வச்சிருக்கேன்னா அது என்ன இருக்கோ இல்ல மொத்தத்தையும் போட்டாச்சுன்னு, அது போட்டது போட்டபடி வந்துட்டான். பைசா இருக்கா இல்லையா யாராவது எடுத்துன்னு போயிட்டா என்ன பண்றது, வீடு இருக்கா இல்லையா யாராவது எடுத்துன்னு போயிட்டா எந்த கவலையும் இல்லை, கவலையே கிடையாது, அந்த சிந்தையே கிடையாது. அப்படி மொத்தத்தையும் விட்டுட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த அனுசந்தானத்தோடு கூட பெருமாள் கிட்ட போய் பவத்கதம் நான் உன்னை சேர்ந்தவனாக இருக்கேன் அப்படின்னு சரணாகிதி பண்றான். என்னுடைய ஜீவிதம் என்னுடைய சுகம் மொத்தம் உமக்கு அதீனம் அப்படின்னு சொல்றானா. ஆக இந்த ஆகிஞ்சன் அனுசந்தானம் அப்படிங்கிறது விபீஷன் கிட்ட அத்தனை சிரேஷ்டமா இருக்கும். அதான் சர்வதன்மான் பரித்தேஜ்ய எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் அவன் சொல்றான் இல்லையா, நான் ராவணனுடைய தம்பி வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அனுஜோ ராவணத்யாகம் தேனசாபி அவமானிதா அப்படின்னு சொல்றான். அவன் உண்மையிலே சொல்றதா இருந்தா பெருமாள் கிட்ட சரணாகிதி பண்றான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா, அந்த ராவணனுடைய தம்பி நானு, ஆனா ராவணன் மாதிரி இல்ல, ராவணன் துஷ்டன், நான் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லணும். ஆனா தான் நல்லவன்கிறத சொல்ல விரும்பல. விபீஷணனோ மகா தபஸ்வி, விபீஷணனோ விஷ்ணு பக்தியோடு கூட இருக்கக்கூடியவன், விபீஷணனோ எப்பொழுதுமே தர்ம சிந்தையாக இருக்கக்கூடியவன், விபீஷணனோ சாத்விக பிரகிருதியாக இருக்கக்கூடியவன். அப்படி இருக்கும் லங்கையிலேயே நான் ஒருத்தன் தான் நல்லவன், மற்ற பேர் மொத்த பேரும் துஷ்ட பயர்கள் எல்லாரும், நான் ஒருத்தன் தான் நல்லவன், அன்னைக்கு ஆஞ்சநேயரை வந்து சொல்ல முடியாதபடி காப்பாத்தினே நான் தான், அங்கேயில இருந்தாலும் உண்மைதான் எப்பவும் சிந்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரி தன்னுடைய யோகியதைகள் நம்மளால அதுதான் சொல்லுவோம். நமக்கு என்னென்ன யோகியதை இருக்கோ அதை நாம சொல்லுவோமே தவிர, நமக்கு என்னென்ன அயோக்கியதை இருக்கோ அதை நாம சொல்லுவோமோ, வாயை திறந்து சொல்ல மாட்டோம். ஆனா விபீஷணன் தன்னுடைய யோகியதைகள் எல்லாம் மறந்துட்டார், அதெல்லாம் எதையும் சொல்லல, அயோக்கியதை எடுத்து சொல்றார். அனுஜோ ராவணஸ்தாகம், ராவணனுடைய தம்பி நான் வந்திருக்கேன். தேனச்சாப்பி அவமானிச்சாக ஏன் வந்த அப்படின்னு கேட்டா, அவன் சீ போடான்னு வந்தேன் அப்படின்னா, அவன் தேனச்சாப்பி அந்த ராவணனுக்கும் நான் பொருத்தம் இல்லை,
அந்த ராவணனுக்கும் வேண்டாதோம், ராவனுடைய தம்பி மாத்திரம் இல்ல ராவணனுக்கும் வேண்டாதோம் நான், அதனால நான் வந்தேன் அப்படின்னு தன்னுடைய அயோக்கியதையே முன்னாடி வச்சிருந்து தன்னுடைய யோகிதைகள் எல்லாம் மொத்தத்தையும் விட்டுட்டான். அதான் சர்வதர்மான் பரித்தெய்ய. ஏன்னா இந்த சரணாகதியில என்ன கேட்டா யோகியதையை கைவிடணும், அதான் முக்கியம். ஞானம் இல்லை, சக்தி இல்லை, எதுவும் கிடையாது. பக்தியோகம் பண்றதுக்கோ கர்மயோகம் பண்றதுக்கோ தேவையான ஞானமும் கிடையாது, தேவையான சக்தியும் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படிங்கறத அனுசந்தானம் பண்ணணும். தவிர எனக்கு இந்த ஞானம் இருக்கு, அந்த ஞானம் இருக்கு, இந்த சக்தி இருக்கு, அந்த சக்தி இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இங்க சரணாகதிக்கு எதிராயிடும் அதெல்லாம். அதனால விபீஷணனானவன் எப்படியானால் ஆகிஞ்சன்ய அனுசந்தானம் பண்றானோ, அந்த ஆகிஞ்சன்ய அனுசந்தானத்தை முன்னிட்டு அவன் பகவானிடம் எப்படி சரணாகதி பண்றானோ அதே போல நாம் செய்ய வேண்டும். அதுதான் கார்பண்யம் அப்படிங்கிற இந்த அங்கம். அந்த அங்கத்தை தான் இங்கே உணர்த்தர சர்வதர்மான் பரித்தித்ய அப்படிங்கிற ரீதியில அந்த அங்கம் சொல்லப்படுகிறது. எல்லா தர்மத்தையும் விட்டு விட்ட அப்படின்னு அதை நினைத்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். இங்க விட்டு விட்டு மாத்திரம்தான் இருக்கு, விட்டு விடுவதை நினைத்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். தாத்பரியத்தினால கிடைக்கும் இது. இந்த வியாக்கியானங்கள்ல விஸ்தாரமா சொல்லியிருக்கான் இதை பத்தி. இது ரெண்டாவது அர்த்தம். மூணாவது அர்த்தம், சர்வதர்மான் பரித்தெஜ்ய, எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு அப்படின்னா பிரபத்திக்கு அங்கமாக எந்த தர்மங்களையும் செய்யாமல் எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு அப்படின்னு அர்த்தம். அதாவது முன் சொன்ன அர்த்தத்துக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. முன்னாடி வேற உபாயங்கள் எதுவும் செய்ய முடியாமல், கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் முதலான உபாயங்கள் எல்லாம் செய்ய முடியாமல் விட்டு விட்டு அப்படின்னு அர்த்தம் முன்னாடி சொன்னார். இப்போ உபாயத்தை பத்தி சொல்லல, பிரபத்திக்கு அங்கமாக ஒரு தர்மமும் கிடையாது. பொதுவாக எந்த காரியம் செய்தாலும் அதுக்கு அங்கமாக பல காரியங்கள் இருக்கும். இந்த அங்கத்துல ரெண்டு உண்டு, அந்தரங்கமான அங்கம் பகிரங்கமான அங்கம் அப்படின்னு ரெண்டு உண்டு. அந்தரங்கமான அங்கம் அப்படின்னா என்ன கேட்டா அந்த காரியம் செய்யறதுக்கு உள்ள நெருக்கமாக அந்த காரியத்திலேயே உள்சேர்ந்ததாக இருக்கக்கூடிய சிலதெல்லாம் அந்தரங்கமான. பகிரங்கம் அப்படின்னா வெளியில செய்யறதெல்லாம் பகிரங்கமான அங்கம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக எப்போதுமே சொல்ற வழக்கம், ஆகாரம் பண்றோம் ஒருத்தன் வச்சுக்கோங்க, சாப்பிடுறான், ஆகாரம் பண்ணணும், அதுக்கு அங்கம் என்ன கேட்டானா அந்த சாதத்தை கையில எடுத்து வாயில போட்டு கடிச்சு முழுங்கி இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் அங்கம், இதெல்லாம் அந்தரங்கமான அங்கம். பகிரங்கம் என்ன அப்படின்னு கேட்டானா முதல்ல கை கால நம்பி ஆசவனம் பண்ணி உட்கார்ந்து இதெல்லாம் பகிரங்கமான அங்கம். அதனால அந்தரங்கமான அங்கம் பகிரங்கமான அங்கம் அப்படின்னு ரெண்டு அங்கம் இருக்கு. பொதுவாக எல்லா கிரியைக்குமே உள்ளுக்குள்ளே தேவையாக மிக தேவையாக இருக்கிறது, வெளியிலேருந்து செய்ய வேண்டிய அங்கம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. இந்த சரணாகதிக்கு எப்படின்னு கேட்டானா அந்தரங்கமான அங்கம் மட்டும்தான் உண்டு, பகிரங்கமான அங்கம் எதுவுமே கிடையாது. சரணாகதி எப்படி செய்யணுமோ அதனுடைய அங்கத்தோடு கூட அதை செய்யணும், அவ்வளவுதான். வெளியிலேருந்து எதுவும் தேவையில்லை. சரணாகதிக்கு முன்னாடி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஒரு சந்தியாவந்தரம் பண்ணணும் அப்படின்னா கூட அதுக்கு பகிரங்கமாக ஸ்நானம் ஊர்து உண்டம் முதலானதெல்லாம் தேவையா இருக்கு, அதுக்கு அங்கமா இருக்கு. ஸ்நானம் பண்ணிதானே சந்தியாவந்தரம் பண்ணணும், ஊர்து உண்டம் இருந்துதானே சந்தியாவந்தரம் பண்ணணும், இதெல்லாம் தேவையா இருக்கு. சரணாகதிக்கு அதெல்லாம் கூட தேவை கிடையாது. ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு தான் சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப சுத்தமா இருந்ததுதான் சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. விபீஷணன் ஒரு முழிக்கிட்டு வந்தான் இல்லை அப்படிங்கிறாவா. விபீஷன் பெருமாளை சேவிக்கிறோம், ஸ்நானம் பண்ணி சுத்தமா வரலாமல் எப்படி வரல, அதி துறையாக ஆகாச மார்க்கத்தில் வரான். திரௌபதி ஒரு முழுக்கிட்டாள் இல்லை, திரௌபதி சரணாகதி பண்ணும்போது ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு பண்ணல. அதனால அந்த மாதிரியான அங்கம் எதுவுமே கிடையாது. பக்தி யோகம் எடுத்துட்டோம் வச்சுக்கோங்க, கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் பண்றாங்க, அதுல பக்தி யோகத்துக்கு வெளியில சில அங்கங்கள் எல்லாம் தேவை. யாகங்கள், தானங்கள், தபஸ்துகள், இதெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய அங்கம். வேதானுவசனங்கள் இதெல்லாம் பக்தி யோகத்துக்கு தேவை. அதான் அந்த அங்கங்கள்லாம் பண்ணாதான் பக்தி யோகம் மேல மேல நடக்கும், இல்லாட்டா நடக்காது. பக்தி யோகம் எப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்தரங்கமான அங்கம் என்னன்னு கேட்டா யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதின்னு எட்டு அங்கம் இருக்கு. இந்த யம, நியமம், ஆசனம், பிராணாயாமம்,
இந்த குறிப்பிட்ட ஆசனத்துல குறிப்பிட்ட பிராணாயாமங்கள் எல்லாம் பண்ணி இந்திரியங்களை எல்லாம் அடக்கி இப்படி பண்றது பக்தி யோகம். இதுக்கு பகிரங்கமானது எதுன்னு கேட்டானா, பகவதாராதனம் நித்தகர்மானுஷ்டானம் முதலானதான வெளியில பண்ணணும். வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் வெளியில பண்ணிதான் இந்த பக்தி யோகத்தை சம்பாதிக்க முடியும். சரணாகதிக்கு அந்தரங்கமான அங்கம் எது அப்படின்னு கேட்டானா, ஆனுகூல்யஸ்த சங்கல்பா பிராதிகூல்யஸ்த வர்ஜனம் ரட்சிஷ்யதி விஸ்வாசா ஹோக்திருத்வ வர்ணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி அப்படின்னு ஆறு அங்கம் சொல்லியிருக்கா. இதுதான் சரணாகதி சுரூபம். வெளியில இதுக்கு ஏதாவது பண்ணணுமா, யாகம் ஏதாவது பண்ணணுமா, சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி ஒரு யாகத்தை ஏதாவது பண்ணணுமா, இல்ல ஒரு பூஜை ஏதாவது பண்ணணுமா, இல்ல ஒரு ஸ்நானம் ஏதாவது பண்ணணுமா, இல்ல ரெண்டு நாள் ஏதாவது விரதம் இருக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. அதனால அந்த மாதிரியான தர்மங்களை எல்லாம் விட்டு விட்டு அப்படின்னு அர்த்தம். பிரபத்திக்கு வெளியில் அங்கமாக எந்த தர்மத்தையும் செய்யாமல் விட்டு விட்டு, அதான் சர்வ தர்மான் பரித்திய. இதை ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, பகவத்கீதையில இதுக்கு முன்னாடி பக்தி யோகம் சொல்லியிருக்க, அந்த பக்தி யோகத்துக்கு இந்த மாதிரி அங்கங்கள் எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு. அடுத்து இப்ப சரணாகதி சொல்லும்போது அதுக்கும் இந்த மாதிரி அங்கங்கள் உண்டோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதனால பக்தி யோகத்துக்கு அங்கமாக யாகம் முதலானதெல்லாம் சொன்னோமே, அதெல்லாம் பிரபத்தியில உண்டோ அப்படின்னு கேட்க வேண்டாம். பிரபத்திக்கு அங்கமாக இதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கறதை குறிப்பதற்காக கிருஷ்ணன் சர்வதர்மான் பரித்தேஜ்ய அங்கமாக சொன்ன எல்லா தர்மங்களையும் உண்டு, அதெல்லாம் இதை அங்கமாக செய்ய வேண்டாம் அப்படின்னா. இதனால என்ன ஆச்சு கேட்டா, சரணாகதிக்கு வெளியிலிருந்து எந்த அங்கமும் தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தை கிருஷ்ணன் தெரிவிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கலாம். இது மூணாவது அர்த்தமாக நாம் பார்க்கிறோம். சாம தேசிகன் சாதிச்சதுல வேற உபாயங்களை விட்டு விட்டு அப்படிங்கிறது ரெண்டாவது அர்த்தம் பார்த்தோம். வேற அங்கங்களை எல்லாம் பொதுவாக எந்த கிரியானாலுமே அதுக்கு வெளியில சில அங்கங்கள் தேவையா இருக்கும், ஆனா சரணாகதிக்கு எந்த அங்கமும் தேவையில்லை அப்படிங்கறத இங்க சொல்றார் அப்படிங்கறது மூணாவது அர்த்தம். அடுத்தது நாலாவது அர்த்தம், தன்னால் செய்ய முடியாத பக்தி யோகம் முதலிய தர்மங்களில் வீண் முயற்சியை கைவிட்டு அப்படின்னு அர்த்தம். சர்வதர்மான எல்லா தர்மங்களையும் விட்டுனு அர்த்தம். தர்மங்களை விடுறதுன்னா என்ன, தர்மங்களை செய்யறதை விடுறதுதானே தர்மத்தை விடுறது. தர்மத்தை செய்யறதை விடணும்னா முதல்ல தர்மத்தை செய்யறதுக்கான பிரயத்தனத்தையே விடணும், முயற்சியே விடணும். அதனால அந்த அதை ஆரம்பிக்க வேண்டாம், ஆரம்பத்தையே விடணும். அதை செஞ்சு பார்த்துட்டு விடுறது இல்லை, கொஞ்ச நாள் பக்தி யோகங்கள்லாம் செஞ்சு பார்த்துட்டும் அப்புறம் நம்மால முடியாது அப்படின்னு விடுறது இல்லை. முதல்ல செய்யறதே கிடையாது, செய்ய ஆரம்பிக்கிறதே கிடையாது. அந்த ஆரம்பத்தையே விட்டு விட்டு, அந்த முயற்சியே விட்டு விட்டு. முயற்சினா கிட்டத்தட்ட எண்ணம் மாதிரி, செய்யற எண்ணத்தை அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன இல்லை, முயற்சிங்கிறது வேற, முயற்சிங்கிறது பிரயத்தனம், ஆத்மாவில் இருக்கக்கூடிய பிரயத்தனம். அதை விட்டு விட்டு இதனால என்ன சொல்ற அப்படின்னா, முடியாத காரியத்திலே பக்தி யோகம் முதலானதுலே முயற்சி கூட கூடாது அப்படிங்கறத கிருஷ்ணன் சொல்றான். கிருஷ்ணன் இப்போ சரணாகதியை உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் பகவத்கீதையில. இதுக்கு முன்னாடி பக்தி யோகத்தை எல்லாம் சொன்னான், அடுத்து சரணாகதி சொல்லும் போது சரி அந்த பக்தி யோகம் எல்லாம் பண்ணி பாருங்கோ, முடிஞ்சா எவ்வளவு தூரம் பண்ண முடியும் பாருங்கோ, பண்ண முடிஞ்சா பண்ணுங்கோ, அப்படி பண்ண முடியலன்னா சரணாகதி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லல, பக்தி யோகத்தெல்லாம் பண்ண ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றான். ஏன்னா முடியாத காரியம் அது, யார் யாருக்கு என்னென்ன இருக்கோ இல்லையோ, பக்தி யோகத்துக்கு அதிகாரிகள் சில பேர் இருக்கா, சுகர் வியாசர் பீஷ்மர் விதுரர் முதலானவர்கள்லாம் பக்தி யோகம் அனுஷ்டானம் பண்ணார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அந்த மாதிரி இருக்கவெல்லாம் பண்ணட்டும், ஆனால் அர்ஜுனன் மாதிரி இருக்கவெல்லாம் பார்த்து கிருஷ்ணன் சொல்றான். அர்ஜுனன் தான உபதேசம், அர்ஜுனன் மாதிரி இருக்கவெல்லாம் சொல்றான், நீங்கெல்லாம் அதை ஆரம்பிச்சுடாதுங்க அப்படிங்கிற. முன்னாடி பக்தி யோகத்தை சொல்ல கூடிய கொஞ்சம் இதை பண்ணி பார்த்துட்டு முடியறதா பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம், ட்ரை பண்ணவே கூடாது, முயற்சியே கூடாது அப்படிங்க. இந்த முயற்சி கூடாது அப்படின்னு சொல்லும் போது முக்கியமான விஷயம் ஒண்ணு கவனிக்கணும். அப்ப பக்தி யோகம் பண்ணவே கூடாதுன்னா அது ஏதோ பெரிய அதர்மம், அது நமக்கு விருத்தம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். பெரிய தர்மம் அது, அதனாலதான் சர்வ தர்மான்னு சொல்லிருக்கேன். சர்வ தர்மான்னு சொன்னபடினால கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் எல்லாம் தர்மம் தான். அதனால நம்ம சுரூபத்துக்கு விருத்தம் இல்லை,
நம்ம சுரூபத்துக்கு தாராளமா பண்ண வேண்டியதுதான். அதெல்லாம் ஏன் விடுறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, முடியுது அதனால விடுறோம். முடியாத காரியத்தை யாராவது செய்ய ஆரம்பிப்பாரு. நம்மளாலே மனுஷன் யாரா இருந்தாருமே செய்ய முடிகிற காரியத்தை தானே செய்வான். எங்கேயோ பணம் இருக்கு மேல பழம்பழம் இருக்கு அப்படின்னா அது கீழே எட்டி பார்த்து பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு வரோம். பணம் வர மோசத்துக்கு வேணாலும் குதிக்க முடியாதுன்னு தெரியும். அதனால பணம் இருக்கு மேல பணம் பழம் இருக்கு, அது வெயில சாப்பிடணும் ஒருத்தர் ஆசைப்பட்டான், ரொம்ப கீழே இருக்கான், பணம் வரம் ரொம்ப ஒசரமா இருக்கு. ஏன்னா அது எம்பி எம்பி பார்த்து அது எடுக்கணும் முயற்சி பண்ணுவானோ, பண்ண மாட்டான். ஏன்னா நம்மளால முடியாது, முடியாதுன்னு விட்டுணும். முடியாதுன்னு தெரிஞ்சவன் அந்த காரியத்துல ஈடுபட மாட்டான். தானே லோகத்துல பொதுவாக நடக்கக்கூடியது. அந்த மாதிரிதான் கிருஷ்ணன் இப்ப உபதேசம் பண்றான். அர்ஜுனா ஒன்ன போல இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த கர்மயோக ஞானயோ பக்தியோங்கிறது முடியாது. முடியாதபடியான விட்டு விட்டுவங்கன்னா முடியாது. அதனால அதை விட்டுடு, முடியாத காரியத்தை செய்யக்கூடாது. அதுல முயற்சியை விட்டுடு, செய்யணும்னு ஆரம்பிக்காது. முயற்சியை விட்டு விட்டு சரணாகதி பண்ணு, மாசுசகா கவலைப்படாதே. ஐயோ அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு கவலைப்பட்டாலும் பக்திவங்க எல்லாம் சொல்றதை பார்த்தோன்னே இது எங்க நமக்கு இதெல்லாம் ஒண்ணு நடக்காது அப்படின்னா அதான் சர்வதன்மான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனை செய்ய சொல்லலையே, நீ அதை விட்டுடுன்னு சொல்றேன் அப்படிங்க. இத ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னேன். பின்ன ஏன் சொன்னத முன்னாடி அப்படின்னு கேட்டா, அதை அது செய்யறவா அது செய்யட்டும், அது செய்ய முடியாதவா அதை விட்டுடணும், அதை ஆரம்பிச்சு பார்க்க கூடாது. சரி இந்த ஜென்மத்துல பண்ணுவோம், அடுத்த ஜென்மத்துல என்ன இருக்கோ பாத்துக்கலாம். ஒரு 80 வயசு வரைக்கும் பண்ணலாம், 80 வயசுக்கு மேல முடிஞ்சா சரணாகதி பண்ணிக்கலாம், அது வரைக்கும் பக்தியோகத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறத இதெல்லாம் அபத்தம். ஏன்னா இதெல்லாம் என்ன ஆனாலுமே நம்ம 80 வயசு வரைக்கும் பண்ணா மாத்திரம் என்ன ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் ஆப்ரே ஆனாத கடைசி வரைக்கும் மரணம் சொல்றது, அதான் ஒரு நாளும் முடியாது அப்படின்னு. இது அடுத்து இன்னொரு விஷயம், முன்னாடியே சொன்ன விஷயம் இப்ப ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பக்தியோகத்தில் பிரயத்தனத்தை விட்டு விட்டு பக்தியோகத்தில் பிரயத்தனம் கூட பண்ணாமல் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த தியாகம் இருக்கோ இல்லையோ, சர்வதர்ம தியாகம், பக்தியோகம் முதலானதெல்லாம் பண்ணாமல் விடுதல்ங்கிறது, இது சரணாகதிக்கு அங்கம் இல்லை. சரணாகதிக்கு அங்கம்னு இதை நினைக்க கூடாது. முன்னாடி கூட நம்ம ஒன்று பார்த்தோம், சரணாகதிக்கு அங்கமான கார்பண்யத்தை சொல்லுகிறது. முன்னாடி ஒன்று பார்த்தோம், கார்பண்யம்னா ஆக்கின் சென்னை அனுசந்தான், அந்த கார்பண்யத்தை சொல்லுகிறதும் பார்ப்போம். சர்வதர்ம தியாகம் இருக்கோம் எல்லாவற்றையும் விட்டு விடுதல் அப்படிங்கிறது, இது இதுக்கு அங்கம்னு நினைக்க கூடாது. அது எப்படிங்க முன்னாடியே நாம பார்த்தோம். அதனால அங்கமா சொல்லல, இத சரணாகதிக்கு அங்கமா சொல்லல, இது விட்டுடணுங்கிறது. என்ன எதுக்காக சொல்லிட்டுன்னு கேட்டானா, முன்னாடி கர்மயோக ஞானயோ பக்தியோகம் சொல்லும் போது உடனே அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யாரும் ஆரம்பிச்சானோ அவனை பார்த்து நீ இதெல்லாம் ஒன்னும் ட்ரை பண்ண வேண்டாம், உன்னால முடியாது அப்படிங்கறதுதான் சொல்றேன். சர்வதர்மான் பரித்தியஜ்ய, இங்கேயும் பரித்தியஜ்ய அப்படின்னு பரின்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, பரித்தியஜ்ய நன்னா விட்டுட்டும்னு அர்த்தம். இந்த தியஜ்ய இருக்கோ இல்லையோ தியாகம், அதை சொன்னா விட்டுட்டும்னு அர்த்தம். ஆனா பரின்னு ஒண்ணு கூட சேர்த்திருக்கேன், சுற்றிலுமாக முற்றிலுமாக அப்படின்னு அர்த்தம். சுற்றிலுமாக முற்றிலுமாக விட்டு விட்டு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதை ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டோம்னா, அது தாத்பரியம் சொல்ற, இந்த பக்தியோகத்தை விடணும், சர்வதர்மான் பிரச்சனை பக்தியோகத்தை விடணும், விட்டுட்டு அதுல ஒரு லஜ்ஜையோ அனுதாபமோ கொள்ளாமல் அவற்றையும் விட்டு விட்டு அப்படின்னு. ஐயோ பக்தியோகத்தை விட்டுட்டேன், நம்மளெல்லாம் அதை பண்றதுக்கு எங்க, நமக்கெல்லாம் அதை பண்றதுக்கு சக்தி இல்லை, அவெல்லாம் பண்றா அப்படின்னு ஒரு லஜ்ஜை, ஒரு வெக்கம், இதெல்லாம் செய்ய முடியலன்னு அனுதாபம், இதெல்லாம் இருந்தா முதல்ல அதையும் விட்டுடுங்க. ஏன்னா சரணாகதின்னு ஒண்ணு கையில இருக்கும்போது நமக்கு எதுக்கு இது லஜ்ஜையும் அனுதாபமும், நமக்கு எதுக்கு ஒரு காரியத்தை சுலபமாக சாதிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும்போது கஷ்டமாக அதை செய்ய முடியலையேன்னு அதை நினைச்சு லஜ்ஜப்படுவாரோ, அதை நினைச்சு அனுதாபப்படுவாரோ. அவர் பீஷ்மர் முதலானவர்கள் எல்லாம், வியாசர் சுகர் முதலானவர்கள்லாம் பக்தியோகம் பண்ணா நம்மளெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு அதை நினைச்சு அவமானப்பட வேண்டாம். ஏன்னா நமக்கு சரணாகதி, சரணாகதி பண்ணவனுக்கு பக்தியோகம் பண்றவனை காட்டிலும் பெருமை ரொம்ப அதிகம் அப்படின்னு பிரமாணங்கள்லாம் சொல்றதுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சர்வதர்மான் பரித்தியஜ்யன் எல்லா தர்மத்தையும் விட்டுடனே அப்படின்னு லஜ்ஜப்படக்கூடாது, அதாவது சரணாகதி விஷயத்தில் கஷ்டப்படக்கூடாது. பின்ன எப்ப கேட்டானா,
பொதுவா நித்தியகர்ம அனுஷ்டானம் பண்ண வேண்டிய அந்த நித்தியகர்ம அனுஷ்டானத்தை விட்டுட்டான்னா லஜ்ஜப்படணும், அது விஷயம் வேற. ஐயோ அதை விட்டுட்டேன். இப்ப சொல்ற விஷயம் சரணாகதிக்கு அங்கமாக. இப்போ சரணாகதி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அபக்தி யோகத்தை விட்டுட்டு இருக்கிறவன் அது கம்பீரமா விடலாம். ஆமாவா, நமக்கு அதெல்லாம் முடியாதுவா, நமக்கு பெருமாள் தான் கதி, வேற ஒண்ணும் கிடையாது. அது கம்பீரமா சொல்லலாமே. ஆமயக்கம் சரணம், நான் எம்பெருமான தான் நம்பிட்டு இருக்கேன், எனக்கு வேற எதுவும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கறது பெருமையா சொல்ல வேண்டிய விஷயம். அதனால இதுல வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அதையும் விட்டு, அதனால பரித்தேஜ, எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு, அதனால விட்டபடினாலே வரக்கூடிய லஜ்ஜை இருந்தா அதையும் விட்டுட்டு, ஏன் விட்டுட்டோமேன்னு கஷ்டம் இருந்தா அதையும் விட்டுட்டு கம்பீரமாக எம்பெருமாண்டம் சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. இது நாலாவது அர்த்தமாக நாம் பார்த்தோம். அடுத்தது அஞ்சாவது அர்த்தம், தன்னால் செய்ய முடியாத பக்தி யோகாதிகளில் அல்ப ஆசையை விட்டு விட்டு அப்படின்னு அர்த்தம். முன்னாடி சொன்னது பிரயத்தனத்தை விட்டு விட்டுன்னு, இப்ப சொன்னது ஆசையை விட்டு விட்டு. பிரயத்தனம்னா முயற்சி, இல்ல ட்ரை பண்ணி பாக்கலாமே அப்படிங்கறத விட்டுடணும், ட்ரை பண்ணி கூட பார்க்க கூடாதுன்னு சொன்ன. இப்போ ட்ரை பண்ற ஒரு ஆசை ஒண்ணு இருக்கும், நம்மளால தான் முடியல, எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசையும் விட்டு விட்டு அப்படின்ற. எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்றவன் எதுக்கு 100 ரூபாயத்துல ஆசைப்படணும், பகவான் தானே மோட்சம் கொடுக்க போறான். உன் கர்மயோகம், நான் கர்மயோகம் செய்யணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு அப்படின்னா சொல்லிட்டு இருக்க கூட, முதல்ல ஆசையை விட்டுடணும் அப்படின்னு சுவாமி பேசிக. என்ன செய்ய முடியாத காரியத்துல போய் ஆசை இருக்கு, செய்ய முடிஞ்ச காரியமா இருந்தா ஆசை இருக்கணும், செய்ய முடியாத காரியம் இடைவிடாமல் எம்பெருமானையே சிந்திச்சு கொண்டிருக்கோம், அதுதான் பக்தி யோகம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால இத முதல்ல பிராணாயாமம் பண்ணணும்னு ஆரம்பிச்சு, இப்ப பிராணாயாமம் வந்த உடனே இதே படிப்படியாக ஒண்ணுன்னா எல்லா அங்கத்தோடையும் கூட நான் பக்தி யோகமே செய்வேன் பின்னாடி அப்படின்னு ஆசை வந்து நிச்சுக்கோங்க. ஒருத்தன் இதெல்லாம் பண்ணா, ஒருத்தவங்க யோகசாஸ்திரம் படிச்சான், பதஞ்சலி மகரிஷி அவர்கள் யோகசாஸ்திரம் படிச்சான், அதுல அஷ்டாங்க யோகம் சொல்லியிருக்கு, 8 அங்கத்தோடையும் சொல்லியிருக்கு, பகவத்கீதையெல்லாம் படிச்சான், அதுல எப்படி யோகம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம், எப்படி கண்ணை மூடிந்து கண் நுனியினாலே மூக்கு நுனிய பார்த்துட்டு எப்படி யோகம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லியிருக்கு, சேலாதீன கிருஷ்ணோத்திரம்னு எப்படி உட்காரணும், என்னென்ன ஆசனம் போட்டு எப்படி உட்காரணும் அதெல்லாம் சொல்லியிருக்கு. இது மொத்தத்தையும் படிச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி எனக்கு ஆசையா இருந்தது, ஆனா எனக்கு கொஞ்சம் பிராணாயமெல்லாம் தெரியும் சார், நான் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு இவன் ஆசைப்பட்டு பண்ணுவான். இப்படி படிப்படியாக நான் வந்து பக்தி யோகத்தை நன்னா பண்ணுவேன் அப்படின்னா அல்ப ஆசையெல்லாம் விட்டுடும். இதெல்லாம் முடியாது, இந்த காலத்துல யாராலையும் முடியாது, எல்லாவற்றையும் ஆசையையும் முதல்ல விட வேண்டும் அப்படின்னு. அசக்கியமான விஷயத்தில் அல்ப ஆசையை விடணும் அப்படிங்கிறது பொதுவானது. முடியாத விஷயத்துல அல்ப ஆசைப்படக்கூடாது, முடிஞ்ச விஷயத்துல ஆசைப்படணும். இப்ப பக்தி யோகம் அப்படிங்கிறது முடியாத விஷயம் நம்ம, அதனால இதில் பக்தியோகம் பண்ணக்கூடாது, அதில் முயற்சி பிரயத்தனமும் கூடாது, அதில் ஆசையும் கூடாது. அதாவது சுவாமி தேசியன் அழகா பாசுரத்தில் சொல்ற, மூண்டாலும் அரியதனில் முயல வேண்டா, முன்ன மதில் ஆசை தன்னை விடுகை இன்மை, மூண்டாலும் அரியதனில் முயல வேண்டாம். கஷ்டமான இதுல போய் நம்ம எதுக்கு முயற்சி பண்ணணும், முயலக்கூடாது. பக்தியோகம் கஷ்டமானது, நம்மளால முடியாது, முடியாத விஷயத்தையும் நான் ஓரளவு பண்ணி பாக்குறேன் அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது. முன்ன மதில் ஆசை தனே விடு, முதல் முதல்ல அதுல ஆசையை விட்டு பண்ணி பாக்குறேன் இது எப்படி இருக்கும்னு, இந்த ஆசையில ஆசைப்படுறத முதல்ல விடணும் அப்படின்னு, முடியாத காரியத்துல ஆசையை விட்டு. அப்படியாக பக்தி யோகாதிகளில் அல்ப ஆசையை விசேஷ்டு அப்படின்னு அடுத்த அர்த்தம். போன அர்த்தத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டார்னா, போன அர்த்தத்துல வீண் முயற்சி ஆரம்பத்தை எல்லாம் விட்டுட்டும்னு சொன்ன, இதுல ஆசையே விட்டுடு அப்படிங்கிற, முத முதல்ல ஆசையை விட்டுறதுதான் விசேஷம் இருக்க சுவாமி தேசியம். அடுத்த அர்த்தம் ஆறாவது அர்த்தம், வேறு உபாயம் செய்வதை விட்டு விட்டு. சரணாகதியோட கூட சேர்த்து இன்னொரு உபாயத்தையும் செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கிட்ட சரணாகதி பண்ணு அப்படின்னா. இது வேறு உபாயத்தை செய்யணும்னு சில பேருக்கு ஆசை வரும், சரணாகதி பண்ணியாச்சுன்னா கூட கூட இதையும் செஞ்சு வைக்கலாம்,
அதிகஸ்தி அதிகம் பலம் அப்படின்னு ஒரு பழமொழி சம்ஸ்கிருதத்துல இருக்கு. கொஞ்சம் அதிகமா செஞ்சு வச்சா அதிகமான பலம் கூட இருக்கட்டும். இப்போ 4 பிரதட்சணம் இருந்ததா ஒரு 6 பிரதட்சணம் பண்ணா கொஞ்சம் நிறைய பலம் கிடைக்கும். ஒருவேளை ஒரு 12 பண்ணா ஒரு 108 பண்ணா இன்னும் விசேஷமா பலம் கிடைக்குமோ. அதிகமா பண்ணி வச்சா எப்பவுமே அதிகசி அதிகம் பலம்னு உண்டு இல்லையா? 4 கயிறு வச்சு கட்டுறதுக்கும் 10 கயிறு வச்சு கட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னும் அதிகமாச்சுன்னா அதுக்கு பலமும் அதிகம். அதே மாதிரி இந்த உபாய விஷயத்துல இன்னும் நிறைய எவ்வளவுக்கு உழவு பண்றோமோ அதான் கிரியாவா நேசகா பிரம்ம விதம் வரிஷ்டா அப்படின்னு ஒரு இடத்துல பக்தி யோகம் பண்றவனை பத்தி சொல்லும்போது, அந்த பக்தி யோகம் பண்றவன் எத்தனை கெத்தனை நிறைய கிரியை பண்றானோ அத்தனை கெத்தனை பலம் அப்படின்னு பக்தி யோகத்துக்கு. கிரியனா கர்மானுஷ்டானம், கர்மானுஷ்டானங்கள் எவ்வளவு அதிகம் பண்றானோ அவ்வளவு பலம் இவனுடைய பக்தி யோகத்துக்கு அதிகம் அப்படின்னு. அதனால அந்த மாதிரி ரீதியில அதிகசிய அதிகம் பலம் அப்படின்னு அந்த ரீதியில சரணாகதியோட கூட இன்னொன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சிருவோம். இவரையும் சரணாகதி பண்ணா மாத்திரம் போருமான்னு கொஞ்சம் சில பேர் சொல்லுவா, இதோ இவர் சரணாகதி வந்திருக்காங்க, அவர் சரணாகதி தான் வந்திருக்காரு, இவர் சரணாகதியும் பண்ணி பக்தி யோகமும் பண்ற, அப்ப இவர் தான் விசேஷம் அப்படின்னு லோகத்துல பேசணும் பேசலாம். ஆனா உண்மையில அது கிடையாது, அதை விட்டுடணும். வேறு உபாயத்தை கலந்து செய்வதை விட்டு விட்டு இன்னொரு உபாயத்தை கலக்க கூடாது. அதிகரிச்சு அதிகம் பலம் இங்க கிடையாது. சரணாகதியோட கூட அதிகமா ஏதாவது சேர்த்தா பலம் குறைஞ்சு போயிடும். ஏன்னா இது கூட எதையும் சேர்க்க கூடாது. இதுல வேண்டாவது சரண நெறி வேறொரு கூட்டு, சரணாகதியானது வேறொரு கூட்டு வேண்டாது. இதோட கூட இன்னொன்னு சேர்க்க கூடாது. கர்மமோ ஞானமோ சரணாகதி பண்ணிட்டு நிறைய அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு அதையும் உபாயமா பண்ணிட்டு அந்த அனுஷ்டானங்களோட கூட சரணாகதி பலன் கிடைக்கும் அப்படின்லாம் நினைக்காது. இதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. சரணாகதிக்கு கூட்டு எதுவும் கிடையாது. அது தனிப்பட்ட ஒரு உபாயம், அது பகவானே உபாயம் அப்படிங்கிற உபாயம் அது. அதனால சரணில் வேறு கூட்டு கிடையாது. வேண்டில் அயன் அத்திரம் போல் வெளியில் நிற்கும். ஏன் அப்படி சரணாகதியோட கூட கூட ஏதாவது சேர்க்கலாமே, சேர்த்து அதிகம் பண்ணா மரம் கூடுமேனா? அது கிடையாது. சரணாகதி சுபாவம் என்ன கேட்டா, அப்படி ஏதாவது கூட சேர்த்தா இது தாங்காது, இது போதும். பிரம்மாஸ்திர பந்தன் நியாயத்தாலே அப்படின்னா பிரம்மாஸ்திரத்தினாலே கட்டு போட்டான்னு வச்சுக்கோங்க. அது மந்திரத்தை சொல்லி பிரம்மாஸ்திரத்தினாலே கட்டு போடும் போது கூட வேற ஏதாவது சேர்த்து கட்டினா அப்ப பிரம்மாஸ்திரம் பலன் அளிக்கும். சிவத்ராமாயணத்துல பிரசித்தமான விஷயம் இது. இந்திரஜித்தான் அப்படிங்கிறவன் ஆஞ்சநேயரை கட்டி போட்டான் திருவடியை, பிரம்மாஸ்திரத்தினால கட்டி போட்டான். சீதாதேவியை பார்த்துட்டு அவர் இருக்கும்போது மனத்வம்சம் பண்ணும் போது இந்திரஜித் வந்து யுத்தம் பண்ணி அவரை பிரம்மாஸ்திரத்தினால கட்டு போட்டுட்டான். அவரும் கட்டுப்பட்டு விட்டார். ஆனா இந்த ஜனங்கள் இந்த ராட்சசர்கள் என்ன பண்ணிட்டு கேட்டானா, அந்த குரங்கு அப்படி கை கால்லாம் மடக்கிண்டு ஒரு வெளியில பிரவிற்சி செய்ய முடியாமல் கட்டுப்பட்டு இருக்கா, அதை பார்த்த உடனே அப்பா இப்பதான் நிம்மதியாச்சு அப்படின்னு நினைச்சா ராட்சசர்கள் எல்லாம் கூடவே பயம் வந்துட்டு இப்ப இந்த கட்டில இருந்து வெளி வந்துட்டான்னா என்ன பண்றதுன்னு. அதனால அப்பயே இன்னும் பெரிய கயிறா எடுத்து நன்னா கட்டி போட்டாவ. அப்பதான் இந்திரஜித்து தலையில அடிச்சுட்டான். என்ன இவர்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே, இன்னொரு கட்டு போட்டா பிரம்மாஸ்திரம் நிக்காது, அது போயிடும். மந்திரத்தினால கஷ்டப்பட்டு கட்டு போட்டு வச்சா அது போயிடுச்சு, இப்போ வேற ஏதோ தான் நிக்கிறது அப்படின்னா. ஏன்னா பிரம்மாஸ்திரத்துக்கு அத்தனை பெருமை, இன்னொன்னு இருந்தா அது நிக்காது. அதே மாதிரிதான் சரணாகதி. சரணாகதியின் முக்கியமானது என்ன கேட்டா விசுவாசம், பகவான் கட்டாயம் பலம் கொடுப்பாங்க விசுவாசம். இந்த விசுவாசம் குறையும் போது நம்ம வேற ஏதாவது சேர்க்கிறோம். விசுவாசம் குறைஞ்சிருத்தோம்னா அப்ப சரணாகதி குறைஞ்சிருத்தோம்னா சரணாகதி பூர்ணம் ஆகல அப்படின்னு. ஆனா பகவான் கிட்ட பூர்ணமாய் விசுவாசம் இருக்கிறவன், பகவான் ரட்சிப்பான்னு விசுவாசம் இருக்கிறவன் வேற எதுவும் சேர்க்க கூடாது. சேர்த்தா இவங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தமாயிடும். அதனால வேண்டில் அயனத்தினம் போல் வெளியில் இருக்கும், பிரம்மாஸ்திரம் போல இதுவும் சுருங்கி போய் நிற்கும் அப்படிங்கிற. வேண்டாது சரணநெறி வேறொரு கூட்டும், வேண்டில் அயனத்தினம் போல் வெளியில் இருக்கும். பக்தி பிரபத்தின் ரெண்டு உபாயம் சொல்லியிருக்கா, ரெண்டு உபாயத்துல ரெண்டுமே பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது பேர். பக்தியோ பிரபத்தியோ தான், ஒரு உபாயம் செய்தால் போதும். அதுல பிரபத்தியோட கூட இதையும் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு பிரபத்தியோட கூட கலந்தா பிரபத்தியில சந்தேகம் உண்டு.
மகா விசுவாசம் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். அதனால அந்த ரீதியில வேற எதையும் கலக்க கூடாது அப்படிங்கறதை சொல்றது. சர்வதர்மான் பரித்திய, எல்லாத்தையும் விட்டு விட்டு, எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு அப்படிங்கறதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு இப்படியாக ஆறு அர்த்தங்கள். இந்த ஆறு அர்த்தங்களை சுவாமி தேசிகன் சிவ தினசேத்து விசாரத்திலே ஸ்லோகங்கள்ல சொல்லியிருக்கார், பாசுரங்களையும் சொல்லியிருக்கார். சம்ஸ்கிருத ஸ்லோகத்தினாலே சொல்லியிருக்கார். பாசுரம் பார்க்கும்போது மூந்தாலும் அரியதலில் முயல வேண்டா, முன்னமதில் ஆசை தனி விடுகை திண்மை, வேண்டாது சரணநெறி வேறோர் கூட்டு, தேண்டில் அயனத்திரம் போல் வெளுகி நிற்கும், நீண்டாகும் நிறைமதியோர் நெறியில் கூறா, நின் தனிமை துணையாக எந்த பாதம் பூண்டால் உன் பிழைகளெல்லாம் பொறுப்பன் என்ற புண்ணியனார் புகழனைத்தும் புகழ்வோமே அப்படின்னு பாசுரம். இந்த முன்னாடி சொன்ன அர்த்தங்களை எல்லாம் இந்த பாசுரத்தில் சுவாமி தேசிகன் வந்து காமிச்சிருக்க. சமஸ்கிருதத்துல பார்த்தோம்னா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், அத்தக அசக்த அதிகாரத்துவம் ஆசிஞ்சன்ய புரஸ்கிரியாம் அனங்க பாவோ தர்மானாம் அசக்கியாரம்பாரணம் தத் பிரத்யாசா பிரசமனம் பிரம்மாஸ்திர நியாய சூச்சனம் சர்வதர்ம பரித்யாக சப்தார்த்தா சாது சம்மதாஹ. ஆச்சாரியர்கள் ஆறு அர்த்தம் எனக்கு உபதேசம் இருக்காங்க. அசக்தாதிகாரத்துவம், மற்ற உபாயத்தை செய்யறது சக்தி இல்லாதவன் தான் சனாதி செய்வதற்கு அதிகாரி அப்படிங்கிற முதல் அர்த்தம். ஆக்கிஞ்சன்ய புரஸ்கிரியாம், ஆக்கிஞ்சன்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த கர்மயோக ஞானயோக பக்தியோகம் எல்லாம் செய்யறதுக்கு முடியாமல் இருப்பவன் தான் அப்படிங்கிற அனுசந்தானம், இது சரணாகதிக்கு அங்கம் அப்படின்னா. அனங்க பாவோ தர்மானம், சரணாகதிக்கு வேற அங்கம் எதையுமே சேர்க்கக்கூடாது அப்படிங்கறதுனால சர்வ தர்மான் பறித்து எல்லா தர்மங்களையும் அங்கமாக செய்கிறதை விட்டுடணும். அப்புறம் அந்த மற்ற கர்மயோக பக்தியோகத்தை செய்யறதுல பிரவிற்த்தி கூடாது, முயற்சியை விடணும், அதுல ஆசையை விடணும். அப்படி கூட ஏதாவது சேர்த்தா பிரம்மாஸ்திரம் போல இது பலனளிக்காம போயிடும் அப்படிங்கிற ஆறு விஷயத்தையும் இங்க சொன்னாராம் சாது சம்மதா ஆச்சாரிய. தேவதாந்தர தர்மாதி தியாகோ பிற விரோதினி உபாசகேபி துல்லியத்வாத் இகசான விசேஷிகாம் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்திலையும் ஒரு விஷயம் சொல்ற. இருக்கட்டும், இப்படியாக இந்த சர்ம ஸ்லோகத்தினுடைய சர்வதர்மான் பரித்திய அப்படிங்கறதை சுவாமி தேசிகன் ஆறு அர்த்தத்தினாலே விளக்கினார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இந்த பாசுரத்திலையும் சொன்ன. இது தவிர இன்னும் வேற ஏதாவது அர்த்தம் சொல்லலாமே. எப்போ ஒரு ஆறு அர்த்தம் சொல்ல முடிஞ்சதோ அப்ப இதே மாதிரி இன்னும் பல அர்த்தங்கள்லாம் சொல்லலாம் அப்படிங்கட்டா ரெண்டு விஷயம் சொல்லிருக்காரு சுவாமி. முதல் விஷயம், அந்த அர்த்தங்கள் எல்லாம் நீ சொல்லலாம், ஆனா சம்பிரதாயத்துல வரலை அப்படிங்கிறது. நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்லல, அவ சம்பிரதாயத்துல ஆச்சாரியர்கள் உபதேசமா என்ன சொல்றா அந்த அர்த்தத்தை நம்ம வச்சுட்டா போதும், நம்ம புதுசா ஒரு அர்த்தம் கல்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது முதல் விஷயம். அவ ஆறு அர்த்தம் தான் உபதேசம் பண்றா. திருக்கோட்டி நிமிஷம் ஸ்ரீ பகவத் பிராமணத்திற்கு சொன்ன ஆறு அர்த்தம் இதுதான், ஆனா அதை வச்சுட்டா போதும். ரெண்டாவது, அப்படி சம்பிரதாயத்துல வராத வேற ஏதாவது அர்த்தம் சொன்னா அந்த அர்த்தம் தப்பாவே இருக்கும், அது விருத்தமாவே இருக்கும். அதெல்லாம் முன்னாடியே பல திருநாமங்கள்ல நாம பார்த்தோம், விருத்தமான பல அர்த்தங்களை எல்லாம் அங்கே சொல்லுவதை நாம் பார்த்தோம். அதெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது அப்படிங்கறதையும் திருநாமங்கள்ல பார்த்துருக்கோம். அதனால வேற எந்த அர்த்தமும் சொல்ல வேண்டாம், இந்த ஆறு அர்த்தம்தான் சர்வதன்வான் பரித்திஜ என்பதற்கு பொருத்தமான அர்த்தம் ஆகும் அப்படின்னு சத்சம்பிரதாய சித்தமான அர்த்தம் ஆகும் அப்படிங்கறதை சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்காரு. அதை நமக்கு நினைவுறுத்துவதாக இந்த திருநாமம் இருக்கு, 990 திருநாமம். அடுத்த திருநாமம் 991 திருநாமம், சர்மஸ்லோக ஏக சப்த ஷடர்த்தோக்தி விசக்ஷணா.
சர்ம ஸ்லோகத்தில ஏக அப்படிங்கிறதுக்கு ஆறு அர்த்தம் சொல்லிருக்க. சர்வதன்மான் பரித்தியங்கிறதுக்கு ஆறு அர்த்தம் சொன்னதை பார்த்தோம். மாம் ஏக்கம் சரணம் விரஜ, என் ஒருவனையே சரணடை அப்படின்னு சொல்லி அந்த ஒருவனியேங்கிறதுக்கும் கூட ஆறு அர்த்தம் சொல்லிருக்க. மாம் தேசிகன் அதை வச்சிருந்த அர்த்தத்தை நாம 991 வந்திருக்கு. சர்ம ஸ்லோகத்தில் ஏக்கம் மாம் ஏக்கம் என் ஒருவனியே என்பதற்கு ஆறு அர்த்தங்களை அருளி செய்யும் இத்தகர் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். இங்கேயும் ஆறு அர்த்தம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் விஸ்தரேன பார்க்கலாம். அதை நாம அடுத்த காலத்தில் நாம் பார்க்கலாம் என்று தோன்றுகிறது. கவிதா கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.